அனைவருக்கும் வணக்கம். இதுவரை மல்லி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் பண்ணிங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் வீடியோ உடனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாம் இன்று பார்க்க இருக்கும் மூலிகை கிளுகிளிப்பை. தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் காணப்படும் இந்த மூலிகை ரோட்டோர பகுதிகளிலும் மற்றும் ஆற்று பகுதிகளிலும் காணப்படும். இதன் வேறு பெயர்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா நரி மிரட்டி, நரி விரட்டி, கிளுகிளிப்பை, பேய் விரட்டி, சாண சௌபி, சங்குநிதி என பல பெயர்களில் அழைப்பார்கள். இந்த மூலிகைக்கு எதற்கு கிளுகிளிப்பை என்று பெயர் வந்தது என்றால், காயில் இருக்கும் விதைகளை ஆட்டும்போது சிறு குழந்தைகள் வைத்து விளையாடும் கிளுகிளிப்பை சத்தத்தை ஒளியை இருப்பதால் கிளுகிளிப்பை என்று பெயர் வந்தது. நரி மிரட்டி என்று பெயர் எதற்கு வந்தது என்றால், நரிகள் காட்டுப்பகுதியில் உரசி செல்வதால் சத்தம் வருவதால் நரிகள் மிரண்டு ஓடிவிடும். இந்த கிளுகிளிப்பையின் நிறங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், ஊதால் நிறம், வெள்ளை நிறம், கருப்பு நிறம் என 5 நிறங்களில் காணப்படும். அடுத்து இந்த கிளுகிளிப்பை நல்ல குணமும் உண்டு, கெட்ட குணமும் உண்டு. ஃபஸ்ட்டு நல்ல குணத்தை பார்ப்போம். தோல் நோய்கள், வயிற்றுப்புண், தொண்டை பிரச்சனை, காய்ச்சல் பல மருத்துவ குணங்களுக்கு பயன்பட்டு வருகிறது. இதனுடைய கெட்ட குணம் வாந்தி ஏற்படுத்தும் விஷத்தன்மை கலந்து உள்ளது. இதனுடைய காய்கள் விஷத்தன்மையை கலந்து உள்ளது. இந்த கிளுகிளிப்பையை சாதாரணமாக பயன்படுத்தக்கூடாது. அனுபவம் உடைய சித்த வைத்தியர்கள் மட்டுமே பயன்படுத்துவார்கள். மந்திர தந்திரங்களுக்கும் இந்த கிளுகிளிப்பை பயன்படுகிறது. நீங்கள் யாரும் பயன்படுத்த வேண்டாம். தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே இந்த வீடியோ. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.